அப்படி வராதுங்க வடபழனியில் இருக்க சிம்ஸ் மருத்துவமனை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளது. மருத்துவமனையுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் வந்து தடுப்பூசிகள் போடுகின்ற இந்த வாரம் தடுப்பூசிகள் போடுற வாரம். அதனால நாங்கள் வந்து இந்த தடுப்பூசியை யாருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சு அதில் முக்கியமாக மஞ்சள் காமர் ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க நம்முடைய யாருக்கு இந்த ஊசி தடுப்பூசி நலமாக இருக்கும் என்பது திருநங்கைகளுக்கு போடுறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். அதில் குறிப்பாக மஞ்சள் காமாலை என்ற ஒரு நோய் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக பரவுது. மஞ்சள் காமாலைன்றது வந்து ஆங்கிலத்தில் வந்து ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லுவோம். அந்த ஹெப்படைட்டிஸ் பி நோயினால் ஏற்படுற மஞ்சள் காமாலையினால் அந்த லிவர்னு சொல்கிறாங்க இல்லையா, கல்லீரலில் வந்து புற்றுநோய் கூட பின்னாடி வர ஆரம்பிக்கும். ஆனால் அது ஒரு முறை வருது. அப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் பியும் மஞ்சள் காமாலையும் இதனால் பரவுது. அதனால் வந்து நிறைய பேருக்கு இந்த ஊசியை நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக மருத்துவர்களுக்கு போடுறோம், நர்சஸுங்களுக்கு போடுறோம் அந்த ஊசியை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நோயினுடைய தாக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கும் நாங்கள் போட விரும்புகிறோம், அனைவருக்கும் நாங்கள் போட விரும்புகிறோம். தோழி நிறுவனம் வந்து இதுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து தந்ததற்காக மிகவும் நன்றி. சுதாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி இந்த நம்முடைய திருநங்கைகளுடைய பிரச்சனைகளை வந்து 2002 நான் வந்து சென்னையினுடைய எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தினுடைய ஆலோசகராக இருக்கிற காலத்திலிருந்து நான் செய்து கொண்டு வருகிறேன். நிறைய பேர் எனக்கு தெரியும் இந்த திருநங்கைகள், பட் இப்போ இங்கே வந்துருக்கிற ஒரு சிலர் தெரியல. சுதா மட்டும் தான் எனக்கு தெரியுது. நமிதா தெரியுது, அப்புறம் சுதாலாம் எனக்கு ரொம்ப தெரியும். நீங்கள்லாம் வந்து நல்லா இந்த பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுறோம். தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒரு ரேலி 6.5 லட்சம் பேருக்கு வந்து இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த நோய் வந்த பிறகு பெரிய பிரச்சனை என்னென்னா கல்லீரலில் புற்றுநோய் வர்றது தான். அதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி இந்த தடுப்பூசி தான். அதனால் இந்த தடுப்பூசி நீங்கள் போட்டுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாள் செயலாக செய்யாமல் உங்களுக்கு தொடர்ச்சியாக எதனா மருத்துவ பிரச்சனை இருந்தால் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா சிம்ஸ் மருத்துவமனையினுடைய டாக்டர்களும் எங்களுடைய சமூக மருத்துவம் சோஷியல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்லேயும் அது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் இப்போது நீங்கள் பயப்படாமல் நாங்கள் ஊசி அழுத்தாந்து இருக்கோம். ஊசி போட்டுக்கொள்ளுங்க, இதை பற்றி தகவல்களை சொல்லுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் போடுவோம், கட்டாயப்படுத்தல. ஆனால் இந்த நோய் ஊசி போட்டுறது மிகவும் அவசியமான ஒன்று, மிக விலை அதிகமான இந்த ஊசியை போட்டுக்குது. இந்த போட்டுக்கின பிறகு இந்த நோயினுடைய தாக்கமே உங்களுக்கு ஏற்படாது என்பது நல்லா தெரியும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும். இங்கே சுற்றி வந்திருக்கிற மற்றவர்களும் சரி, அதே மாதிரி செய்தித்துறை நிருபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் வந்து இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இது வந்து திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவ பணியில் ஈடுபடுறவங்க, அதே மாதிரி உடலில் காயம் ஏற்படுற பணிகளை செய்கிறவங்க, துப்புரவு பணியாளர்கள், இவங்கெல்லாம் இதில் போகிறது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதில் வந்து ஒரு வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் 1.5 லட்சம் பேர் இறந்து போயிறாங்க இந்த மஞ்சள் காமாலையால். ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சள் காமாலையாக இருந்துடுறாங்க. 40 மில்லியன் பேருக்கு இந்த நோயினுடைய தாக்கம் ஏற்படுகிறது. இதை அவாய்ட் பண்ணனா இந்த ஊசியை போட்டுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்துள்ளவர் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாருக்கும் சவுண்டா பேசு சார். சரி பேசுறேன். அவரே நல்லா பேசணும். சரி, இந்த தடுப்பூசி எதுக்குன்னா, இது வந்து ஒரு வைரஸ், அடினோ வைரஸ்ன்னு சொல்லி ஒரு வைரஸ்னால இது பரவுது. இது அவர் சொன்ன மாதிரி இந்த ஊசி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து அந்த லிவர்ல இருக்க கேன்சர் வராம காப்பாத்துவோம். இந்த வைரஸ் வந்தாலும் கேன்சர் வந்து ஒரு 5 வருஷத்துல வர மாதிரி இருக்கு. இது எல்லாருக்குமே இது வரக்கூடிய நோய் தான். ஸோ அதனால இந்த தடுப்பூசியை வந்து நாங்கள் இந்த வகை கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்றதுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதை எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சிம்ஸ் மருத்துவமனையிலேருந்து இப்போ ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலோ, இல்லாட்டி மருத்துவ ரீதியாக ஏதாச்சும் தேவையாக இருந்தாலோ, எங்கள் சமூக சோஷியல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மக்கள் மருத்துவம்னு சொல்லி எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட பேர், மக்கள் மருத்துவத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். நன்றி. இதுக்கு நான் சார்ஜே பண்ண போட்டேன், வெளியே போட்டேன். வெளியில் போட்டால் நீங்கள் 150 ரூபா இருக்கணும். 150 ரூபா 200 ரூபா. எத்தனை டோஸ் போடணும்? 3 டோஸ் போடணும். இந்த ஊசி வந்து சரியாக கேட்டீங்க. இந்த ஊசி போட்டது வந்து முதல்ல போட்டுட்டு 1 மாதம் கழிச்சு
முதல் ஊசி போட்டு ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு ஊசி போட்டு ஆறு மாதம் கழிச்சு மூணாவது தடுப்பூசி போடணும், பூஸ்டர் டோஸ் போடணும். அப்புறம் கொஞ்சம் நோய் கிருமியுடைய தொற்றுகள் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு நோயாளிகளாக இருக்காங்க, மற்ற நோய்கள் இருக்குதுன்னு சொன்னால் வருஷ வருஷம் கூட போடுறத பற்றி ஒன்றும் தப்பு. ஒவ்வொரு டோஸ் 150 ரூபாயா? ஆமாம், ஒரு டோஸ் 150. அதை வந்து எவ்வளோ பேருக்கு போட்டிருக்கீங்க? நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் ஒரு 6000 பேருக்கு மேலே போட்டிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் திருநங்கையில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, திருநங்கையில் நாங்கள் ஒன்றா ஒரு ரெண்டு கோவிட் வர்றதுக்கு முன்னாடி ஜீசஸ் கால்ஸ் ஆஃபீஸில் சிம்ஸ் மருத்துவமனைக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய தாழ்வாக அன்பான வணக்கங்கள் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் கம்யூனிட்டியை வந்து காப்பாற்றணும், அவங்க மத்தியில் இந்த இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துக்கிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து எங்கள் மக்களுக்கு வந்து இதை பற்றின அறிவு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லி அதோட பாதிப்பு என்ன, இது இந்த வேக்சினால் வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயம் இது இதாக போகுது, அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட் இந்த இந்த வேக்சினல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த இந்த ப்ரோக்ராமில் நானும் ஒரு பாட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக வந்து வேக்சின் வந்து நானும் எடுத்து எடுத்துக்கலாம்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய மக்கள் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சுதா? சொல்லணும், முடிச்சிருங்க, விடுங்க, அப்படியே இருக்கும். போன் கொஞ்சம் பேக்ல எடுங்க, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க. இன்னொருத்தவங்க பேசுங்க.